900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வச்சுட்டு எப்படி ஒரு வசதியான வீடை கட்ட முடியும், எல்லா ரூம்ஸுமே காம்பேக்டாக இருக்குமேன்னு நம்மளில் சில பேர் யோசிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கே அதே 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் பிரம்மாண்டமான ஃப்ரண்ட் எலிவேஷன் வச்சு ஒரு பெரிய எக்ஸ்யூவி கார் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங் ஏரியாவும், கிரவுண்ட் ஃப்ளோரில் 16x16 லிவிங் ஹால், கிச்சன், ஒரு கிட்ஸ் பெட்ரூமும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட காமன் பால்கனி ஏரியாவில் பிளான் பண்ணி ரொம்பவுமே வசதியான 3BHK இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட முழு விவரங்களை ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு 30 அகலமாகவும் 30 நீளமாக 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை டியூப்ளக்ஸ் மாடலில் இன்னஸ்டார் கேஸ் கொடுத்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் ஐவரி கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் எல் ஷேப்லேயும் யூ ஷேப்லேயும் பெரிய பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து சின்ன சின்ன ஸ்ட்ரைப் டிசைன் டெக்ஸ்சர் டிசைனிங்லாம் பண்ணி அதில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவை பாக்ஸ் டைப்பில் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே தெரிகிற மாதிரி யூனிக்காக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட் ப்ரௌன் அண்ட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க்கில் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணது உள்ளே என்ட்ரு ஆன உடனே கார் பார்க்கிங் ஏரியா இதோட அளவு 11x17. போர்டிகோவோட ரெண்டு சைடு வால்லையுமே லைட் கலரில் வால் டைல்ஸை லே பண்ணி சீலிங்கோட 4 கார்னருக்குமே கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட்டாக கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் செக்குடு டிசைன் ஹெவி டியூட்டி டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமொழியில் ட்ரிங்கிங் வாட்டருக்கும் சால்ட் வாட்டருக்கும் 2 சம்ப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ரிமோட் டோரும் டீக்குட்லேயே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஸி ஃபினிஷிங் கிரனைட்டை லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே லிவிங் ஹால் இதோட அளவு 16x16. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், ஹாலோட ரெண்டு சைடு வாலையுமே வென்டிலேஷனுக்கு ரெண்டு பெரிய உட்டன் விண்டோஸ் கொடுத்து ஸ்டார்கேஸ்க்கு கீழே இன்வெர்டர்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ரெக்டாங்குலர் டிசைன்லேயும் ஸ்கொயர் டைப்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் இருக்கும் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ரைட் ஹேண்ட் சைடில் கடப்பாக்கள் வச்சு செல்ஃபும், அதுக்கு அட்ஜசன்ட் வாலில் லிண்டன் லெவலில் சின்னதாக RCC லேப்டாப் வச்சு அதில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் டிவியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மோலில் அமைஞ்சிருக்க கிச்சன் ஏரியாக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த கிச்சன் ஏரியாவோட அளவு 11x8. ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரனேட்டும் சிங்கே SSTலையும், வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும், கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே கிளாஷி ஃபினிஷிங் வால் டைல்ஸை லே பண்ணி கடப்பாக்கள் வச்சு கிராசரிஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டும் இண்டர் லெவலில் RCC லேப்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10x10, ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், கடப்பாக்கள் வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி செல்ஃபும், லிண்டர் லெவலில் RCC லேப்டும், வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோ ஒன்று கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x5. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ப்ளூ கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு ஒயிட் அண்ட் டார்க் தீமில் 3D வால் டைல்ஸை லே பண்ணி காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு கொடுத்து, பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசட் வாஷ் பேஷின் பை ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரனேட்டும் ஹேண்ட்ரல்ஸை SSTல கொடுத்து ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்கு பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோவாக மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், காமன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான பேசேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜோட அளவு 8x16. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்.
இதோட அளவு 10x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெட்டி ஃபைட்டல்ஸும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு சைடு வாலையுமே ரெண்டு பெரிய உட்டன் விண்டோவும் இன்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டும் கடப்பாக்கள் வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இது இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸை கொடுத்து லே பண்ணி கீசருக்கு ப்ரொவிஷன் வெஸ்டர்ன் கிளாசட் வாஷ்பேஷன் பை ஃபிட்டிங் சவர் யூனிட் இதெல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. பாத்ரூமோட டோர்ஸுக்கு ஃபுல்லாமே வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும் ஒன் சைடு வாலில் வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் கடப்பாக்கள் வச்சு செல்ஃப் கொடுத்து லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டும் அமைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x6. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு டார்க் அண்ட் லைட் தீமில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸை கொடுத்து லே பண்ணி கீசருக்கு ப்ரொவிஷன் வெஸ்டர்ன் கிளாசட் வாஷ்பேஷன் பை ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பாத்ரூமோட டோருக்கு வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட அளவு 4x8. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் இன்புட் அவுட்லெட் சாக்கெட்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பேசேஜோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க கவர்ட் பால்கனி ஏரியா. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட அளவு 11x10. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் ஃப்ரண்ட் பேரப்பெட்டு வாலுக்கு பதிலாக ஹேண்டில்ஸை SST கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட் லைட்டில் கொடுத்து இந்த பால்கனி ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது காமன் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் கொடுத்து ரெடி பண்ணி ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்க்கோ டெரஸோட ஃப்ளோரிங்க்கோ வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டெரஸோட ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் அனதர் சைட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 65 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீடு துடிலூர் டு கணுவாய் போகிற ரோட்டில் துடிலூருக்கு ரொம்பவே நியரஸ்டாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.